வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட்டு என்னோட சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். செகண்ட் பார்ட்டு தான் இது. அந்த ஒரு குட்டி மணல் திட்டுக்கு நாங்கள் நெருங்கி வந்துட்டோம். இந்த மணல் திட்டு பக்கத்தில் வந்து இறங்கியாச்சு. ஆழம் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. தண்ணியும் தெளிவாக இருந்துச்சு. ஜாலியாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நிறைய இறால் மீனும் நண்டும் நிறைய மேய்ஞ்சிட்டு இருந்தது நாங்கள் பார்த்தோம். சிலது செத்துப்போயும் கடந்துச்சு. இந்த மணல் திட்டில் சுற்றி தண்ணி, நடுவில் மணல் திட்டு, சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் ஃபோட்டோ ஷூட் எடுக்க சூப்பரான இடம் இது. அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குன்னு. இது என்னதுன்னே தெரியல, பார்க்க ஃபிஷ் மாதிரியும் இல்லை, நண்டு மாதிரியும் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அந்த மணல் திட்டில் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு போட்டை கிளப்பிட்டோம். இப்போ நாங்கள் பீச் போகிறதுக்கு நல்லா காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தலையெல்லாம் கலையுது. இப்போ நம்ம பீச்சு கிட்ட வந்துட்டோம், இறங்கியாச்சு, வாங்க நடக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பீச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. அது இருக்கு பாருங்கள் பீச்சு, அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். மாதிரி பீச்சில் ஆள் இல்லாமல் தனியாக உட்காந்து கடலை ரசிக்கிறதே ஒரு தனி அழகு தாங்க. நான் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தேன். இந்த குழி ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு தான் தோண்டி வச்சுருக்கோம், நானும் என் பையனும். இப்போ அவங்கள இறக்கலாம் உள்ள. அவ்வளோதான், நாங்கள் விளையாடி முடித்தாச்சு, பீச்லேருந்து கிளம்புறோம். போட்டிங் திரும்ப போய் ஸ்டார்ட் பண்ணணும். சன் செட் ஆகிட்டே வருது. மேகமூட்டமாக இருந்ததுனால சன் செட் அவ்வளோவா தெரியல. பீச்சிலேருந்து ரிட்டர்ன் கிளம்பி போயிட்டுருக்கோம் போட்டில் பார்க்கிங் ஏரியாவுக்கு. அங்கே போயிட்டு கார் எடுத்துகிட்டு போகணும்.
வழியில் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சன்செட் நல்லா ஆயிட்டே வந்துட்டு இருந்தது, பட் மேகமூட்டமாக இருந்ததுனால சரியாக தெரியல சன்செட்டு. இப்போ நாங்கள் பார்க்கிங் கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஓரளவு மேகம் விலகினதுனால சன்செட் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. போட் பார்க்கிங் கிட்ட வந்தாச்சு, அவ்வளோதாங்க. நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பட் இதில் என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, இங்கே பக்கத்தில் எவ்வளோ குப்பை போட்டிருக்காங்க பாருங்கள், அதுதான் பார்க்கவே முடியல எங்களால். குப்பை இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. வீடு கிட்ட வந்தாச்சு. கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருட்டிடுச்சு, நைட் 9 ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.